திரு குமார் சார், காங்கிரஸ் கட்சியில் இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டோடு நடக்கணும், அதெல்லாம் ஒரு பக்கம் நாம் வைத்துருவோம். இப்போ இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுக்கு வருபவர்கள், ஒரு மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அவர் வந்து அவருக்கு அந்த ஐடென்டிட்டி இந்த ஐடென்டிலாம் அது இந்தியா ஃபுல்லாக பேசப்படும், இது நமக்கு சாதியும் மதமும் இது இந்த நாட்டில் இருக்க வரைக்கும் இது பேசப்படும். இதை தாண்டி இந்த தலைமை பொறுப்புக்கு வருகின்றவர் ஒரு வைப்ரண்ட்டாக இருந்தால், வரக்கூடிய 2024 பாரதிய ஜனதாவை எதிர்கொள்வதற்கு கிளைகளை பூத் கமிட்டி வரைக்கும் அமைப்பதற்கு, மிகப்பெரிய ஜாம்பவான்களை எதிர்ப்பதற்கான ஒரு கட்டமைப்பை காங்கிரஸ் உருவாக்குவதாக நீங்கள் அவதானிக்கிறீர்களா? நான் ஒன்றை தெளிவாக வரவேற்கிறேன். 20 ஆண்டுகாலம் தேர்தல் டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் தேர்தல் நடந்ததுக்கு பிறகு இப்போ தான் காங்கிரஸ் கட்சியில் தேர்தல் நடந்திருக்கிறது, அதை நான் வரவேற்கிறேன். சரி, ஏன்னா டைனாஸ்டியை விட்டு வெளியே வரணும் காங்கிரஸ்னு நானே பல சகோதரர் வேலுச்சாமி அவர்களோடு கூட நிறைய விவாதங்களில் நான் கலந்துட்டுருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். சரி, எல்லா கட்சியுமே அப்படி தான் வரணும். ராஜசேகர் கூட அவர் சொன்னது ரொம்ப சரியான இதைத்தான் சொன்னார். அரசியல் கட்சியுடைய நோக்கங்கள், உலகத்தில் பல்வேறு வகையான ஆட்சிகள், மக்களாட்சி, மன்னராட்சி, இராணுவ ஆட்சி, எதேச்சதிகார ஆட்சி, வலதுசாரி இடதுசாரி ஆட்சிகள், இதெல்லாம் இருந்தாலும் கூட டெமோக்ரஸிங்கிற ஆட்சிக்கு இருக்கிற மரியாதை, உலகம் பூராமே அதுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா, மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அது அதை வந்து ஆகையினால இனிமே வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்துட்டார், அதனால் அவர் பினாமி மாதிரி செயல்படுவாருன்னெலாம் பேசுவாங்க. பட் நான் அதை எனக்கு அந்த அந்த அதில் நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி பேசுகிறதுலாம் நம்பிக்கை இல்லை. ஒரு ஒரு ஸ்டெப்பு முறைப்படி வந்திருக்கு, முறையான ரூட்டில் வந்திருக்கு. ரைட்டு, இனிமேல் அந்த கட்சி ராகுல் காந்தியோட யாத்திரை வந்து பாத யாத்திரை வந்து அதுவும் இப்போ ஒரு வாரம் பத்து நாளாக பார்க்கும் செய்திகள்லாம் வர்றதை பார்க்கும்போது அவருக்கு மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கிறதும் தெரியுது. சரி, அதனால் ஆனால் அது எலெக்ஷனில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்குங்கிறது திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல தான், அவருடைய கருத்து தான் என் கருத்தும். சரி, அது எலெக்ஷனில் எப்படி பிரதிபலிக்குங்கிறதுலாம் சொல்ல முடியாது. அது சரி, ஆனாலும் மக்கள்கிட்ட ஒரு மக்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தியிருக்காருங்கிற, அவருக்கு சின்ன வயசு தானே, அவருக்கு என்ன 48-49 வயசு இருக்குமா, 50 வயசு இருக்கும் அவருக்கு, இன்னும் பாலிடிக்ஸ்லன்னு எதிர்காலங்கள் இருக்கிறது. ஆகையினால 53 கூட குறைந்த வயசு தான். ஆமாம், அரசியலுக்கு. ஆமாம், அரசியலுக்கு குறைந்த வயசு தான். ஆகையினால அவர் வந்து அடுத்த இப்போ நம்ம மோடி இருக்கிற அவளுக்கு வந்து 70+, அதை விட 72 73 72 82 62. ஆமாம், 72 80-20 இந்த மாதிரி. ஆமாம், சரிதா? சரி, சொல்லுங்கள். அதனால் அந்த மாதிரி அது இருக்கிறது. இதில் வந்து ராஜஸ்தான்லேயும் சரி, அசாம், எல்லா மாநிலத்திலையுமே கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ராகுல் காந்தி தான், ராஜேஷ் பைலட்டாக இருக்கட்டும், சச்சின் பைலட், எல்லாத்தையுமே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணது அவர் தான். ஆனால் அவங்களும் நல்லா உழைச்சாங்க, அவங்களும் நல்லா உழைத்தார்கள். அவர்களுக்கு அவர்கள் ரொம்ப உழைச்சா 2011 தேர்தல்லையே வந்து சச்சின் பைலட்டெல்லாம் அங்கே வந்து அவர் நல்ல கடுமையாக உழைத்தார், அவருக்கான வெற்றிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டது. 2018 அவர் தான் அந்த ஆட்சிக்கு காரணமே அப்படிங்கிறதெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு பொசிஷன் எதுவும் கொடுக்கல, கொடுக்காம ஏற்கனவே இந்த பழைய ஆளுங்களுக்கே கொடுத்ததுனால அவங்கெல்லாம் பிரிஞ்சு காங்கிரஸுக்கு போனாங்க. இப்படி பல விஷயங்கள் காங்கிரஸில், காங்கிரஸுக்கு குழியை காங்கிரஸே தோண்டிக்கிட்டு செய்த தப்புனால காங்கிரஸ் ரொம்ப டவுன் ஆகிட்டது. இப்போது அவங்க இதை தவிர நிறைய விஷயங்களில் தங்க இந்த மாதிரி ஜால்ரா அடிக்கிறவங்கள விட்டுட்டு கட்சி மேலே நம்பிக்கை இருக்கிற, கட்சி ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிற, காங்கிரஸ் கட்சியினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுற தலைவர்களை கண்டுபிடிச்சி அடிக்கடி கான்ஃபரன்ஸ் போட்டு, ஒவ்வொரு மாநிலத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன ஏது இருக்காங்க, அவங்கள ப்ரொமோட் பண்ணணும். பேச தெரிஞ்சவங்க, அந்த கட்சியினுடைய வரலாறு தெரிஞ்சவங்க, மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி நபர்களை கண்டுபிடிச்சி அவங்க ப்ரமோட் பண்ணாங்கன்னா அந்த கட்சி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, இல்லைன்னா இந்த யாத்திரையை வச்சு அது கட்சி வந்து இதை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சிருங்கிற கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஐடி, ஒரு அடையாளம் கண்டிப்பாக, கண்டிப்பாக மக்கள்கிட்ட ஒரு ஒரு ரிஜிஸ்டர் ஆகும். மக்கள் மைண்டில் எல்லாருக்கும், சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, நடுநிலையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டுமே காங்கிரஸுங்கிறது ஒரு ஒரு பேர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துமே தவிர, அதால் பெருசாக எலெக்ஷனில் வந்து அது எதிரொலிக்குங்கிறத நான் ஏற்றுக்கலை. அதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும்.